हेलो फ्रेंड्स, वेलकम टू ताजू क्रिएशंस। इनके नम्बर वीडियो और यूट्यूब चैनल एपी स्टार्ट पड़ेद पाकपर वीडियो को मना चल फर्स्ट सब्सक्राइब पड़िड़ें अब बेल आइकन एनेबल पड़िड़ें। नम्बर नार्मल और यूट्यूब चैनल क्रियेट पड़ा रोसिया क्रियेट पड़ा क्रियेट पड़े मना चेनल वो एंान कंटेंट पोड़ पोड़ी ना योजित वेको टैलेंट्स एक्सिबिट पड़ा मारे उम्मीद ना एक्सपोजर अंदमि और जर्नल एको चैनल स्टार्ट पड़क नेम चूस पड़ी वेको नहीं कंटेंट के रेलवेंटान पेरको यूट्यूब चैनल आरमिक नम्बर फर्स्ट और जीमेल अकाउंट वो नम्बर आलरे और जीमेल अकाउंट नहीं पर्सनल ऐडिया चैनल स्टार्ट पड़े इतना और ईडी क्रियेट पाकोलें उ चैनल ओरियंटडा इतक नम्बर तनिया और ईडी क्रियेट पाक फर्स्ट ना ईडी एपी क्रियेट पड़े स्टेप बै स्टेप जीमेल अकाउंट क्रियेट पड़क फर्स्ट ब्राउज़र ओपन पाको गूगल पेज पड़ें नम्बर क्रियेट गूगल अकाउंट को नम्बर इतमी और स्क्रीन वो वो की क्रियेट अकाउंट क्लिक पड़ूंग क्लिक पड़ो नम्बर रे आपशन कॉर् मैसेफ फॉर बिजनेस पर्पस का टू मैनेज बिजनेसान ना वो फॉर माय सेल्फ को नम्बर चैनल ओपन पड़ेदा फर्स्ट नेम सेकंड नेम इन उ चैनल ओरियंटडा वेको एलें उ चैनल पेरल मादरीटो फर्स्ट नेम सेकंड नेम इकेंद फर्स्ट नेम अंड लास्ट नेम ना एक्सापल एस एस मीडिया को ना इन ट्यूटोरियल क्रियेट पड़े ना वो साधारण एस एस मीडियान को की वो नम्बर मेल ऐडिये चूस पड़ सो ना वो अस एस मीडिया 0019 अट जीमेल डाट काम को नहीं उम्मीद को इकान और स्ट्रांगान पासवेड कसवेड प्लस नम्बर पासवेड कंफर्म पड़क नेक्स्ट टैबे को कंफर्म को पासवेड को नेक्स्ट क्लिक पड़ूंगो नो फोन नंबर कद वो रिकवरी इनके नम्बर वो मेल ईडियो पासवेड एदाच मरदा इत रिकवरी नंबर के वो ओटिपी वो अंद पर्पस्त वो नंबरों मेल ईडियो केपा नहीं नंबर को मेल ईडी को ऑप्शनल ना वो इन रिकवरी मेल ईडिया को அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் அதாச்சும் இயர் மந்த் டேட் கொடுங்க உங்களோட ஜெண்டரை சாய்ஸ் பண்ணிக்கோங்க கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க இப்போ வந்து பிரைவசி அண்ட் டம்ஸ் கண்டிஷன் பேஜ் வந்து ஓபன் ஆகும் சோ இத நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா கூகுள் அக்கவுண்ட மெயின்டெய்ன் பண்றதுக்கான பிரைவசி கண்டிஷன்ஸ் டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரியும் இது ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துட்டு கீழ ஐ அக்ரீன் இருக்குல இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ பாருங்க நம்மளோட ஜிமெயில் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு சோ பேசிக் டிஃபால்ட்டா வந்து நம்மளோட அக்கவுண்ட் ஓபன் ஆயிடும் இதுக்கு நமக்கு தேவையான செட்டிங்ஸ் கொடுத்துறலாம் நான் எந்த செட்டிங்ஸோ பண்ணல டிஃபால்ட் அப்படியே இருக்க போது நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பாத்துறலாம் சோ வெல்கம் கேட்டேனா நான் டிஃபால்ட் செட்டிங்ஸே கொடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன் இப்போ நம்ம யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் பண்ணனும்னா நம்ம ஐகான் பக்கத்துல வந்து நமக்கு ஒரு செட்டிங்ஸ் மெனு மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணனும் இப்போ பாருங்க அதை கிளிக் பண்ணேனா डिफॉल्टा नम्बर जीमेल अकाउंट के फेसिलिटीस अंत ईकॉन्स यूट्यूब पाती नम्बर वो सेकंड रोल फर्स्ट अंत यूट्यूब क्लिक पाको नम्बर यूट्यूब क्लिक पड़ोना नम्बर वो होम पेज यूट्यूबो डिफॉल्ट होम पेज वो फर्स्ट ओपन आम जीमेल अकाउंटल क्लिक पड़ी मेल पाती नम्बर जीमेल अकाउंट ईकॉन कामी की वो नम्बर सैन इन कामिक बिकॉज नम्बर फर्स्ट टाइम इत यूस पड़ेदा नम्बर अंत सैन इन ऑप्शन कामिक திரும்ப நீங்க அந்த சைன் இன் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பாருங்க நம்ம சைன் இன் கொடுத்தேனா
மேலே நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட என்ன லோகோ இருந்துச்சோ அதே வந்து கீழே வந்துடும். ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆயிருச்சு. இப்போது இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பார்த்திங்கன்னா க்ரியேட் யுவர் சேனல்னு இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் யுவர் சேனல் காமிக்குது, இல்லைன்னா யோர் சேனல் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் யுவர் சேனல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், கெட் ஸ்டார்டட்னு கிளிக் பண்ணுங்கள். நம்ம கெட் ஸ்டார்டட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதாச்சும் நம்ம எஸ்எஸ் மீடியான்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த டிஃபால்ட் ப்ரொஃபைல் பிக் இதிலே டிஃபால்ட்டாக இருக்கணுமா இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். இப்போ நான் இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆட் அ சேனல் நேம். ஸோ இப்போ உங்கள் சேனலுக்கான நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க, நான் எஸ்எஸ் மீடியானே கொடுக்குறேன். கீழே உள்ள செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிவிட்டு க்ரியேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் க்ரியேட்னு கிளிக் பண்ணோன்னா அது நெக்ஸ்ட்டு ஆப்ஷனுக்கு போயிடும். இதில் வந்து உங்கள் ப்ரொஃபைல் பிக்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்லோட ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்கலாம், அதில் உங்கள் சேனலுக்கான ப்ரொஃபைல் பிக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நான் இப்போ எதுவும் அப்லோட் பண்ணலை. இந்த ப்ரொஃபைல் பிக் வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு ஒரு 24 hours ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து சீக்கிரமாக ஆகிடும், இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக லேட் ஆகும். ஸோ நீங்கள் போட்டோன்னே அது ரிஃப்ளெக்ட் ஆகினாலும் அது சீக்கிரமாகவே அப்லோட் ஆகிடும். இது கீழே பார்த்தீங்கன்னா டெல் வியூவர்ஸ் அபவுட் யுவர் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்கள் சேனல் பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் போடலாம். இது எங்கே விசிபிள் ஆகும் நான் சேனல் க்ரியேட் ஆனோன்னு காமிக்கிறேன். சும்மா இதில் டைப் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டேக் நம்ம எழுதுறதுக்கான எவ்வளோ வேர்ட் லிமிட்டுன்னு கீழே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கேரக்டர்ஸோட கணக்கு தான். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட் லிங்க்ஸ் டு யுவர் சைட், அதாச்சும் சோஷியல் நெட்ஒர்க்கிங்கோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்கள் வேணால் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கல. சேவ் அண்ட் கண்டினியூ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் விசிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஓம் வீடியோஸ் நம்ம இது வரைக்கும் எதுவுமே போடல, ஸோ அது எம்டியாக இருக்குது. சேனலும் எம்டியாக இருக்கும். டிஸ்கஷன்ஸ் வந்து நம்ம கம்யூனிட்டி டிஸ்கஷன்ஸ் போகிறதுக்கு அப்புறமா தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பற்றி எழுதுனது வந்து இங்கே அபவுட்டர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து விசிபிளாக இருக்கும், பப்ளிக்காக தான் இருக்கும். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து நம்ம பேஜ்குள்ளே போயிட்டு அபவுட்டர்ஸில் போனாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து இதில் விசிபிள் ஆகும். சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் இதில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணோன்னா இங்கே ரைட் கார்னரில் யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைம்னால நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், இது எல்லா டைமும் வராது. ஸோ நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ கொடுத்தோன்னே டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி மாறிடும். இதில் இந்த ரைட் கார்னரில் பார்த்திங்கன்னா சேனல் அனாலிட்டிக்ஸ்னு இருக்கும். நம்ம சேனலில் எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கீழே கவுண்ட் காமிக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு 0 சப்ஸ்கிரைபர்ஸில் காமிக்குது. கீழே வந்து அந்த சம்மரி டாப் வீடியோஸ் இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ்லாம் காமிக்கும். இப்போ நீங்கள் எந்த வீடியோ வந்து லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணீங்க அது வந்து இந்த போர்ஷனில் வந்து விசிபிள் ஆகும். இப்போது வீடியோஸ் போகிறோம், வீடியோஸில் எதுவுமே இல்லை. அடுத்த ஆப்ஷன் வந்து பிளேலிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. வீடியோஸோட பிளேலிஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது ஒரு டியூட்டோரியலும் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சேனல் அனாலிட்டிக்ஸில் உங்களோட சேனல் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இதெல்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு கவுண்ட்டு அந்த ரேஷியோ எல்லாமே இதில் விசிபிள் ஆகும். கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட எந்தெந்த வீடியோவுக்கு என்னென்ன கமெண்ட் வந்திருக்குன்னு இதில் விசிபிள் ஆகும். மானிட்டைசேஷன், இப்போ நம்மளோட சேனல் ஆரம்பித்து ஒரு க்ரைட்டீரியா இருக்குது நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு. அதாச்சும் வந்து லாஸ்ட்டு 12 months வந்து நம்மளுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்கணும். இந்த க்ரைட்டீரியாவை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எலிஜிபிள் ஆகும்.
இப்போதைக்கு வந்து நமக்கு எலிஜிபிள்ல காமிக்காது. அடுத்து ஆடியோ லைப்ரரி. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணும் போது பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம வேறு எங்கேயாச்சும் எடுத்து அதில் காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் சம்டைம்ஸ் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம சேனல் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணுன்றதுக்காக யூடியூப்பே வந்து சில ஆடியோ ஃபைல்ஸை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுக்குறாங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் உங்களோட வீடியோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போகணும், இல்லை ஏதாச்சும் மியூசிக் தேவைப்படுது வீடியோ க்ரியேஷனுக்கு அந்த மாதிரினா, நீங்கள் வந்து இந்த ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் எது எதுலாம் ஃப்ரீயாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சிலது வந்து பெய்ட் வெர்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்து இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராது. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் மியூசிக்ஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் ஜார்னலுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் செட்டிங்ஸு, உங்களுக்கு என்னென்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இது வந்து டேஷ்போர்டில் இருக்க ஜென்ரல் செட்டிங்ஸு. இப்போ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும் போது இந்த ரைட் கார்னரில் அப்லோட் ஐக்கான் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபைலை சூஸ் பண்ண சொல்லும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தினா உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது தவிர்த்து வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இல்லைனா வேறு ஏதாச்சும் டியூட்டோரியல் வீடியோஸ் வேணுனாலும் கீழே இல்லை சஜஷன் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.